எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஒரு மேடையில கூட நான் அவரை மேடையேத்தி எங்க அப்பான்னு நான் அறிமுகப்படுத்தினேன். அதுபோல என்னை ஏன் ஏதாவது ஒரு மேடையில அறிமுகப்படுத்தலைன்னு அவரும் கேட்கல. இப்படியெல்லாம் இருந்த ஒரு தந்தை, ஒரு போராளி இன்னைக்கு படமாக இங்க திறக்கப்பட்டு இன்னைக்கு மேடையில் அவர் ஒரு பின்புலத்தில் ஒரு படமாக இருக்கிறதுங்கிறது, இது வந்து உண்மையிலே இதில் என்ன சொல்கிறது, வருத்தப்படவோ சோகப்படவோ எதுவும் இல்லை, கண்ணீர் விடக்கூட அவசியம் இல்லை. என் தந்தை இறப்புக்கு எந்த மகனாக இருந்தாலும் அவன் வந்து சொல்ல முடியாத ஒரு துயரத்தை அடைஞ்சு தான் ஆகணும். ஆனால் என் தந்தை இறப்பு ஒரு தாங்க முடியாத துயரமாக இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிறதுனால அவர் வழியில் நானும் நின்று 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தின் விடியலுக்காக உரிமைக்காக போராடுகிற ஒரு பிள்ளையாக அவர் விட்டு சென்றாருங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன், அயர்ந்து போக மாட்டேன். ஆக அவர் ஊட்டி அந்த நெஞ்சு உரம் என் இனத்தின் விடியலை பார்க்காம நான் ஓய மாட்டேன். இது வெறும் ஒரு உணர்வு வெளிப்பாடு, உணர்ச்சி வெளிப்பாடு அல்ல. ஏன்னா ஒருபோதும் எங்கள் குடும்பத்தை அவர் யோசித்து பார்த்ததே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருப்பார். அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, எங்க அம்மா எங்க குடும்பம் பட்டினி கிடக்குது, ஆனா விவசாயிகளுக்காக அவர் ஒரு இடத்துல 5 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு. எங்க அம்மா சொல்லி அனுப்புது, இந்த தகவலை சொல்லு பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னு. யாருகிட்ட? பேருந்து ஓட்டுநர்கிட்ட. பெண்ணாடத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இவர் உண்ணாவிரதம் இருக்காரு. டிரைவர் சொல்றாராம், அப்படியா சரி அப்படின்ட்டு அவ்வளவுதானா? அதன் பிறகு அங்க வந்து காவல்துறை 5வது நாளுங்கிறதுனால சாகுமுறை உண்ணாவிரதம்னா செத்து போயிட்டா ஏதாவது பிரச்சனைன்னு நூற்றுக்கணக்கான காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களாம். அப்ப நிறுத்தினப்ப நிறுத்திட்டு இவரை கைது பண்ண வராங்க. தெரிஞ்சு போச்சு இவருக்கு, இவர் அந்த உடல் சோர்ந்த நிலையில மனம் சோராம போய் ஒளிபெருக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்றாராம், அங்கேயே நில்லுங்க, மரியாதை அங்கேயே நில்லுங்கய்யா, நீங்க வந்து என்னை கைது பண்ணி கூட்டி நான் வந்து இங்க உண்ணாவிரதம் இருந்து சாக போறேன், நான் இப்படியே செத்தேன்னா என் மக்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருந்து செத்தேன்னு அது செய்தியா மாறும். என்னை கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா சிறையில வந்து சாப்பிட்டுருவோம்னு நினைச்சிடாதீங்க. சாகும் சொன்னது போல நான் கடைசி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிடுவேன். ஆனா ஒண்ணு, நீ கூட்டிட்டு போய் நான் அப்படி செத்துட்டேன்னா நீங்க தான் கொன்னீங்கன்னு உங்க மேல பழி வரும். அப்படி பழி வரும் பட்சத்தில் ஒருபோதும் எங்கள் தோழர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, பழிக்கு பழி எடுப்பாங்க, அதுக்கு தயார்னா வா அப்படின்னு சொன்னாராம் குளத்தூர் மணி என்ன எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த போலீஸ் கிட்ட நெருவாங்க, இறுதி வரைக்கும் அவர் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அவர் போராடினார் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த செய்தி எனக்கே தெரியாது. இந்த இது அப்பா ஐயாவை பற்றி ஒரு புத்தகம் போடுறது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு வந்த கட்டுரைகள் கிட்டத்தட்ட 66 கட்டுரைகள் கவிதைகளோட சொல்ல முடியாத ஒரு மனநிலையையும் ஒரு பெரும் உறுதியையும் எனக்கு ஏற்படுத்திருக்கு. என்னை எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல, கேட்டு கேட்டு பார்க்குறேன், போயிடுவார் ஃபுல் டைமர் ஒர்க்கர். எங்கள் ஐயா நல்ல கண்ணையா அவர்கள் காலகட்டம் அது, அவர்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த ஃபுல் டைம்னா 24 மணி நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக உழைக்கிறவர். அதனால் கூப்பிட்டு பார்த்தேன், தூங்குனதுக்கு அப்புறம் வருவார், எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவார். நானாக போய் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். கெஞ்சி கெஞ்சி ஒரு நாள் கையெழுத்து போட்டு சோப்பு தண்டு அப்படி மேலே போட்டுட்டு வந்து ஒரு புன் சிரிப்போட சைக்கிளில் ஏறி போயிட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் 2.5-3 வயசு இருக்கும், அப்போ தான் நான் புது கால் சட்டை போட்டேன். அது வரைக்கும் எனக்கு இடுப்பு துண்டு தான், என்னுடைய சித்தப்பா மாமாக்கள் துண்டை வாங்கி கட்டிக்குவேன். இல்லாட்டினா அவங்க நடந்து போகும்போது தேங்காய் பூ துண்டுனா எனக்கு உசுறு, ஓடி போய் போயிட்டே இருக்கும்போது உருவி எடுத்துகிட்டு உடையாந்துருவேன். புளியந்தோப்புக்குள்ளே போய் மூச்சு வாங்க கட்டிக்கிட்டு எப்போ பிடிங்கிட்டு போயிடுவாங்களோன்னு நிற்பேன். கால் சட்டை நான் போட்டதே இல்லை, இரவ கால் சட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, போட்ட கால் சட்டையை வாங்கி அதுவும் பின்னாடி 2 ஓட்டையாயிடுச்சு. நான் கேட்குறேன், கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், எனக்கு புது துணி வேணும், புது கால் சட்டை வேணும், எல்லாரும் போடுறான் 4 கிழமை தீபாவளி என்ன அப்படின்னு.
ஒரு நாள் நடுராத்திரில் என்னை எழுப்புறாரு, உனக்கு புது துணி கால் சட்டை தைக்க போறேன். என்னன்னா கம்யூனிஸ்ட் கொடி தச்சது போக மீதம் இந்த சிவப்பு துணி, அதை காட்டி அதை வாங்கி ஆற்றை தாண்டி ஆடுதுறைங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே தான் குற்றம் ஆடுதுறை குற்றம்பருத்த ஒரு கோயிலுக்கு முன்னாடி தான் பெரியார் வந்தப்போ எனக்கு பேர் வச்சது. 5 ரூபா வாங்கிக்கிட்டு கௌதமன்னு பேர் வச்சுறான். அப்போ பெரியார் இஸ்டாக இருந்திருக்கார் அதுக்கு முன்னாடி, அந்த 2.5 வயசுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் கம்யூனிஸ்டாக மாறிட்டார். அந்த டைலர்கிட்ட கொடுத்து அவன் தைக்கவே இல்லை, உங்கள் அப்பன்கிட்ட காசு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டார். போய் போய் நிற்கிறேன், அழுகுறேன், தைக்கல. அப்புறம் ஒரு நாள் கட் பண்ணியிருந்து அப்புறம் தச்சு போட்டிருந்தார். கேட்டால் தரல, ஒப்ப வேணா ஊருக்கு உழைக்கலாம், நானும் அப்படி முடியுமா போட. ஒரு நாள் போய் தகஞ்சு நிற்கும்போது மக்கிரும் இந்தா அப்படின்னு தூக்கி போட்ட அந்த கால் சட்டை தான் என் இடுப்பில் முதல் முறையாக போட்ட சிவப்பு அந்த துணி. அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி என் மனசு நான் மடிகிற வரைக்கும் மாறாது. அந்த சிகப்பு துணிங்கிறது, அதனுடைய அடையாளம்ங்கிறது மண் மேலே இனத்தின் மேலே பற்று வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது 8வது படிக்கிறேன், விடுதியில் படிக்கிறேன், வந்து தங்கியிருக்கேன். ஒரு நாள் சனி ஞாயிறில் நூற்றுக்கணக்கான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 காவல்துறை இருக்கும், வந்து கதவை ஒட்டைக்குது ரெண்டு பக்கமும், கூற வீடு சிமினி விளக்கு தான் ஒட்டச்சு. எங்கள் அம்மா எங்கள் எந்திரிச்சி எல்லாம் பதட்டத்தோடு இருக்காங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, காத்தோடு சேர்த்து போலீஸுங்கிறார். என்னென்னா கதவை திறந்த உள்ளே வந்து ஸ்கார்ச்லேட் அடித்து பட்டி சட்டிப்பானையெல்லாம் உடைச்சி பரணெல்லாம் தேடி பின்னாடி தோட்டம்லாம் போய் தேடி, நோக்கம் என்னென்னா தமிழரசை எங்கே இன்றைக்கி இங்கே தலைமறைவாக இருக்கிற செய்தி கேள்விப்பட்டோம். எங்கள் அப்பா அடிக்கிறாங்க, இடித்து தள்ளுறாங்க. எங்கள் அம்மாவே சொல்லுடி, நீ தாண்டி சோறு போட்ட, நீ தாண்டி உனக்கு தெரியாமல் இருக்கு, சொல்லு அப்படின்னு பாடி போடின்னு சொல்ல கேட்க கேட்க 13 வயசு 8வது படிச்சுட்டு என்னால் தாங்க முடியல. நான் சொன்ன மரியாதையாக பேசுங்க, உங்கள் வீட்டில் நடுராத்திரில் பூந்து உங்கள் அம்மாவை அக்காவை யாராவது வாடி போடின்னு சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா? இன்னொரு தடவை எங்கள் அம்மா மரியாதை இல்லாத பேசுனா நடக்கிறதே வேறன்னு நான் அப்படியே புலம்புறேன் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே மெதுவாக பார்த்த அந்த அதிகாரி ஓங்கி செவியோடு அடித்தார். என்ன அந்த அடி இன்னும் எனக்கு மறக்கல. அது ஏதோ வடமலையுடைய மகனை அடிச்சு அடி இல்லை, ஈழத்தில் எங்கள் மக்கள் அடிச்சு அடி, இன்னமும் எங்களை மக்களை அடிச்சுட்டு இருக்க அடி, ஸ்டெர்லைட்டில் அடிச்ச அடி, ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு அடிச்ச அடி, நீட்டுக்காக எங்கள் பிள்ளைகளை அடிக்கிற அடி இன்னும் தொடருது. இழுத்துட்டு போய் எங்கள் அப்பா ஒரு பக்கம், என்ன ஒரு பக்கம் அடி, திட்டக்குடி ஸ்டேஷனில் இன்னும் அந்த அடி வலிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு காவல்துறையை பழி வாங்கணும்லாம் இன்னும் இல்லை, எங்கள் இனத்தை அழிக்க முடிவெடுத்து செயல்பட்டு இருக்கிற எங்கள் இனத்தின் எதிரிகள், அவன் எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கம் அவனால இருக்கட்டும், இந்த மண்ணில் எமனே வந்தாலும் எங்கள் இளைய தலைமுறை விடாது. அன்னைக்கு வாங்கின அந்த அடி எங்கள் இனத்தின் விடியலை பார்க்காத ஓயம். அதன் பிறகு பிரணாப் முகர்ஜியில எங்கள் லயல கல்லூரி மாணவர்களோட நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம்னு சொல்லி ஒரு நடுராத்திரில் என்னோட 20 வருஷமாக இருக்கார் எங்கள் ஐயா. ஒரு ராத்திரி கதவை தட்டுறாங்க, இதே 20-25 போலீஸு. எங்கள் அப்பா தான் போய் திறக்கிறார், முடிச்சுக்கிறேன் நான் திறக்கிறாரு. நான் தாமதமாக வந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. திறக்கிறாரு, என் பிள்ளை இன்னும் வரலையாங்கிறாரு, ஏன்னா அவர் அறை தான் முன்னாடி இருக்கும் மாடியில். அப்போ என்னை கதவு இரு, என் பிள்ளை இருக்கானான்னு பார்த்துட்டு தான் கதவை திறப்பேன்னு தட்டுறாரு. நான் அறையில் இருந்து வெளியில் வரேன், என்னன்னா காவல்துறை வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் கைது பண்ண வந்திருக்காங்க, பதட்டம்லாம் இல்லை அவருக்கு. அப்படியா, கதவை துறங்கன்னு சட்டையை போட்டுட்டு வரேன். என்னங்கன்னா பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி டிஃபென்ஸ்லேருந்து நெருக்கிறாங்க, கருப்பு கொடி காட்டோன்னீங்களே லயலா கல்லூரிக்கு அவர் பொருளாதார கட்டடம் கட்ட வரு துறக்க வரும்போது. ஆமையா, அவர் வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்தபோது எங்கள் மக்களை, ஈழ மக்களை அழிக்கிறதுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சு தான் இந்த பதவி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ரத்த கரைபடந்த கைகளோட எங்கள் மானமுள்ள லயோலா கல்லூரிக்கு அவர் வந்து அந்த கட்டடத்தை திறக்க விடக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ண அறிவிச்சிருந்தோம். அதுக்காக தாங்க கைது பண்ணுறோம், பண்ணிக்க. அவ என் மனைவி நிற்கிறா, ஏன்னா வீடு பூந்து கைது பண்ணது அவளுக்கு இது வரைக்கும், அதான் அந்த அந்த முறை அது. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை நடந்திருக்கு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது, கீழே இறங்கி போகும்போது என்கிட்ட இருந்து சொல்கிறாரு, போராளிக்கு எதை கண்டும் பயம் இருக்கக்கூடாது, சாவை கண்டும் பயம் இருக்கக்கூடாது, போயிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்புனார். என்ன, என் மனைவி எங்கள் அப்பாவை கைது பண்ணும்போது எப்படி நின்று எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருந்ததோ அதுபோல் அவளும் நின்று அழுதுகிட்டு இருந்தா, இது தொடர்ந்துகிட்டே இருக்குது.
இப்படி இந்த மண்ணுக்காக இனத்துக்காக என் தாயும் தந்தையும் போராடினாங்க. அவர் வழியில் நின்று நாங்களும் போராடுறோம். என்ன ஜனநாயக புரட்சி! எந்த அரசியலுங்கிற ஆயுதம் கொண்டு எங்கள் இனத்தை வேறு இருக்குதோ அதிகார வர்க்கங்கள், அதே அரசியலுங்கிற ஆயுதத்தை கொண்டு எங்கள் இனத்தின் எதிரிகளை வேறு இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். ஆக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போராடி இன்னைக்கு என்னுடைய வீட்டு பின்னாடி பெரும் பெரும் போராளிகள் தமிழரசன் ஐயா, புலவர் கலியபெருமாள் ஐயா, 83களிலே ஈழத்தைச் சேர்ந்த எத்தனையோ போராளி தலைவர்கள் வந்து போன எங்கள் வீட்டு மண்ணில் என் தாயையும் தந்தையையும் ஒரே இடத்துல சுதைச்சிருக்கேன். நான் வந்து கழிவிறக்கத்தினாலேயோ இல்லது ஒரு சோர்ந்து போன மனநிலையோடையோ சொல்லலை, அவர்கள் ஏக்கம் ஏக்கமாகவே கழிஞ்சு அவங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஏக்கம் கவலை இந்த தமிழ் மண் இனம் உரிமை கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் உட்பட அத்தனையும் வெற்றி காணாம நானும் என் தாய் என் தந்தை பக்கத்தில் அங்கே தான் போய் உறங்குவேன், ஆனால் வெற்றியோடு போய் உறங்கணும்.